தருமபுரி அருகே வறுமையின் காரணமாக பள்ளி நேரம் போக மீதி நேரத்தில் டீ விற்று குடும்பத்தை கவனித்து வந்த சிறுவனுக்கு தனியார் அறக்கட்டளையின் பங்களிப்புடன் மாவட்ட ஆட்சியர் வீடு வழங்கியிருப்பது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தைச் சேர்ந்த சையத் வாஷா வாகிரா தம்பதியினரின் மூத்த மகன் அப்சர் பத்தாம் வகுப்பு படித்து வரும் அப்சர் குடும்ப வறுமை காரணமாக பள்ளி முடிந்த மீத நேரத்தில் டீ விற்று அதில் வரும் பணத்தை தாயிடம் கொடுத்து வந்துள்ளார் அப்படி நாள் வழக்கம் போல ஹொகேனக்கல்லில் அப்சர் டீ விற்று கொண்டிருக்கும்போது சிறுவனின் நிலையை கேட்ட சுற்றுலா பயணிகள் அதனை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டனர் இந்த வீடியோ ஹோசோரில் உள்ள தனியார் அறக்கட்டளை நிர்வாகிகளின் கண்ணில் பட சிறுவனுக்கு அவர்கள் உதவி செய்ய முன்வந்தனர் மாவட்டத்தில் தம்பி அப்சரை பற்றி எங்களுக்கு நியூஸ் வந்தது அந்த நியூஸை வச்சு அவங்க வீட்டை விசாரிக்கும் போது உண்மையிலே ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பமாக அந்த தம்பி டீ விற்றுட்டு வந்து டீ விற்றுட்டு வந்து அதை இப்போ ஸ்கூலுக்கு போகிறாப்புல அப்படின்றத கேள்விப்பட்டு சரி அந்த தம்பிக்கு மாதத்துக்கு அவருக்கு தேவையான குடும்பத்துக்கு தேவையான ஒரு ஏழாயிரத்து ஐநூறுவா கொடுக்குறோன்னு சொல்லி அதை கலெக்டர் முன்னாடியே வச்சு கலெக்டருனுடைய பார்வையில் மறுபடியும் அந்த தம்பி போகக்கூடாது அதை டிவிக்குறதுக்கு போகக்கூடாதுன்ற ஒரு காரணத்து முடிஞ்சிருச்சு நாங்கள் கலெக்டருமா பார்க்கோமா சிறுவன் அப்சரின் குடும்ப செலவுக்காக மாதம் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் தர முடிவு செய்த அறக்கட்டளை நிர்வாகிகள் அதனை தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் வழங்கினர் அப்போது சிறுவனுக்கு சொந்த வீடு கட்டித் தர முடிவெடுத்த மாவட்ட ஆட்சியர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள வீட்டை அறக்கட்டளையின் உதவியுடன் வழங்கினார் இப்போ எனக்கு வீடு உட்காந்து கிடச்சிருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இது மாதிரி டிவிக்கு எப்போ மாட்டான் அவங்களே மா டாக்டர் ஸ்வீக்கர் ஃபோன் வந்து மாதத்துக்கு ஏழாயிரத்து ஐநூறுவா தரன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு இது மாதிரி டிவிக்கு நான் போக மாட்டேன் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நம்பிக்கையுடன் உழைத்தால் வாழ்க்கை மாறும் என்பதற்கு சிறுவன் அப்சரும் ஒரு உதாரணம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க